மாதாஜி என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட ராமேஸ்வரி நேரு குறிப்பிடத்தகுந்த பெண்மணியும் விடுதலை வீராங்கனையும் ஆவார் இந்திய பெண்கள் இயக்க வரலாற்றில் அழிக்க முடியாத முதிரையை விட்டுச் சென்ற அவர் பெண்கள் விழிப்புணர்வில் முக்கியமான பங்காற்றியவர் மோதிலால் நேருவின் உறவினரான பிரிஜ்லால் நேருவை மணந்தவர் ராமேஸ்வரி நேரு ஆனந்த பவனத்தில் தான் ராமேஸ்வரி நேரு பெரு நிகழ்வுகள் கொண்ட தன் வாழ்க்கையை தொடங்கினார் அவரது வாழ்க்கை என்பது ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காகவும் தாய்நாட்டின் விடுதலைக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாகும் இந்திய பெண்கள் அமைப்பிலும் அகில இந்திய பெண்கள் மாநாட்டிலும் அவர் தீவிரமான செயல்படும் உறுப்பினராக இருந்தார் நீதி மற்றும் சமூக சுத்தம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அது சர்வதேச தீமை ஒழிப்பு கூட்டமைப்பின் இந்திய கிளையாக இருந்தது இதில் சர்வதேச அளவில் தலைவராக அவர் தொடக்கத்திலிருந்து பணியாற்றினார் அபாயத்தில் இருக்கும் பெண்களுக்காகவும் விலைமாதர் இல்லங்களில் இல்லங்களிலிருந்து காப்பாற்றப்பட்ட பெண்களின் மறுவாழ்வுக்காகவும் நாரி நிகேதன் என்ற அமைப்பை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பெண்களின் திருமணத்திற்கான ஒப்புதல் வயது குழுவை பிரிட்டிஷ் அரசு உருவாக்கியபோது போது அதில் இடம்பெற்ற ஒரே இந்திய பெண் உறுப்பினர் ராமேஸ்வரி நேரு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தை திருமண தடை உருவாக இந்த குழுவின் அறிக்கை மிகவும் பயன்பட்டது ராமேஸ்வரி நேரு பாபா அம்பேத்கரின் நாட்டின் முன்னேற்றத்திற்காக கூறிய கருத்தை தானும் எதிரொலித்தார் தன் உடம்பில் பாதி பக்கவாதத்தில் தாக்கப்பட்டு செயலற்று இருக்கும்போது மறுபாதி உடம்பால் எப்படி சுதந்திரத்தை அடைய முடியும் முடியவே முடியாது பக்கவாதத்தை குணப்படுத்துவது என்பது செயற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்களை எழுப்புவதும் அவர்களுக்கு சக்தியை ஊட்டுவதும் ஆகும் அப்படி செய்யாமல் நாட்டிற்கு உறுதியை கொண்டு வர முடியாது சுயராஜ்யப் போர் என்பது ஆண்களால் மட்டுமல்ல பெண்களாலும் செய்யப்பட வேண்டும் என்று ராமேஸ்வரி நேரு கூறினார் பல நாடுகளுக்கு பயணம் செய்து இந்திய சுதந்திரத்திற்கு அவர் உதவியை தேடி வந்தார் விடுதலைக்கு பிறகு அகதிகளின் மறுவாழ்வு பணியில் முக்கிய பங்கு வகித்தார் ராமேஸ்வரி நேரு குறிப்பாக சமுதாயத்தில் ஆதரவற்ற பெண்கள் குடும்பங்கள் ஆகியோருக்கு அவர் ஒரு ஆறுதலாக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி அவரை கௌரவித்தது குறிப்பாக விதவைகள் அனாதைகள் குழந்தைகள் முதியவர்கள் ஆகியோரின் மறுவாழ்விற்கு ஆற்றிய நிகரற்ற பணிக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் லெனின் அமைதி விருதையும் அவர் பெற்றார் நவம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ராமேஸ்வரி நேரு காலமானார் தமிழ்நாட்டின் ஈடு இணையற்ற வீரர்களான மருது சகோதரர்கள் பற்றியும் இன்று நாம் பேச உள்ளோம் அக்டோபர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டு நடுவயது உள்ள மருது சகோதரர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்கள் அவர்களுடைய சக புரட்சியாளர்கள் அவர்களது தளபதிகள் வேலைக்காரர்கள் அவர்களது மகன்கள் ஏன் அவர்களது இளம் வயது பேரன்கள் உட்பட ஐநூறு பேர் அவர்களுடன் கூட தூக்கிலிடப்பட்டனர் பெரும் கூட்டமாக தூக்கிலிடப்பட்ட இந்த பெரும் நிகழ்ச்சியுடன் கிழக்கிந்திய கம்பெனியும் அதன் சகாக்களும் தென்னிந்திய அரசுகளின் புரட்சி நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தனர் கழகம் சிறிதாகவே பிற்காலத்தில் நினைக்கப்பட்டது வரலாற்று பாட புத்தகங்களில் எப்போதாவதுதான் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது நடந்த சிப்பாய் புரட்சிக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே மருதுபாண்டிய சகோதரர்கள் இத்தகைய போராட்டத்தை முன்னெடுத்து பிரிட்டிஷாரின் அடக்குமுறைகளை எதிர்த்து போரிட்டது என்பது கவனிக்கத்தக்கது பதினாறு ஜூன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் அவர்கள் காலமாவதற்கு சில மாதங்கள் முன்பு மருது சகோதரர்கள் திருச்சி கோட்டையில் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டனர் அதில் ஜாதி சமுதாய வேறுபாட்டை பார்க்காமல் எல்லோரும் ஒன்றிணைந்து ஐரோப்பிய வல்லாதிக்கத்தை எதிர்க்க அவர்கள் அரைக்கோல் விடுத்திருந்தனர் மருது சகோதரர்கள் உருவமாக நாம் பார்ப்பது அவர்கள் இறந்த இரண்டு நூற்றாண்டுகளான பிறகு உருவாக்கப்பட்ட சித்தரிப்பாகும் உயரமான திரட்சியான தசைகளுடன் பயமூட்டும் மீசையுடன் பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கு எதிரான கோபத்துடன் உருண்டு திரண்ட கண்களுடன் கூடியவை அந்த உருவ சித்தரிப்புகள் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் பழனிசாமி தேவருக்கும் அவர் மனைவி பொன்னாத்தாலுக்கும் பிறந்தவர்கள் அவர் சிவகங்கை ராஜ்யத்தின் இரண்டாம் அரசராக இருந்தார் இவருடைய ராஜ்யம் விரைவில் முடிவுக்கு வந்துவிட்டது இவர்களுக்கு அதாவது மருதுபாண்டிய சகோதரர்களுக்கு இருபது வயது இருக்கும் போது ஆற்காட்டு நவாபும் கிழக்கிந்திய கம்பெனியின் வீரர்களும் ராணியையும் ராஜாவையும் கொன்றுவிட்டனர் விட்டனர் ஆனால் சகோதரர்கள் தப்பிவிட்டனர் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு பெரும் படையுடன் வந்து அரண்மனையை மீட்க முயன்றனர் சகோதரர்கள் கிழக்கு ிய கம்பெனியின் மீது அவர்கள் பயங்கரமாக மோதியதால் கிழக்கிந்திய கம்பெனி இன்னும் பெரிய படையுடன் வந்து அவர்களை சிறைபிடித்தது பல நூறு ஆதரவாளர்களையும் கொண்டது மருது சகோதரர்கள் காற்றில் இயங்கும் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் வல்லவர்கள் பல வகை ஈட்டிகளையும் வளரிகளையும் அவர்கள் கண்டுபிடித்தனர் கொரில்லா போர் முறையை அவர்கள் காலனித்துவத்தின் தொடக்க காலத்திலேயே கண்டுபிடித்து போரிட்டனர் இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபரில் இந்திய அரசு அவர்களை கொண்டாடும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபரில் காளையார் கோயிலில் உள்ள கோவிலில் மருதுபாண்டியர்களின் குரு பூஜை நிகழ்வை மக்கள் நிகழ்த்துகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மருது சகோதரர்களின் வாழ்க்கையைப் பற்றி சிவகங்கை சீமை என்ற திரைப்படம் வெளிவந்தது